வணக்கம் 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 உக்காருங்க. சித்ரா காப்பி எடுத்துட்டு வாமா. அம்மா, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு கேளுங்க. பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றீங்களா? பிஹெச்டி சர்டிபிகேட் வந்தவன கல்யாணம் பண்ணிப்பல்ல? கண்டிப்பா. தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ரெண்டு மூணு நாள்ல நானே போன் பண்றேன். வரங்க வாங்க வரங்க. தப்பா நினைக்காதீங்க. விடு, நல்லதே நடக்கும். ஹாய் சித்ராமா. ஹாய். ஹாய் சித்ரா. குட் மார்னிங் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காம் சித்ரா, ஒரு சின்ன செக்அப் தான் மாமா. எனக்கு என்ன டாக்டர், நான் நல்லா தானே இருக்கேன். ப்ளீஸ் கோஆபரேட். கம். போய் உட்காருமா. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. டோன்ட் வரி, வீட்டுக்கு போய் கால் பண்ணுங்க. சரி, வர மேடம். ஓகே. நீங்க தானே என்ன பேத்தீங்க, ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்கம்மா. சரோஜா, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அப்பா கேக்குறாருல சொல்லுங்கம்மா. லேடி டாக்டர் கிட்ட என்ன செக்அப்க்கு கூட்டிட்டு போனாங்க. அவ நல்லா தான இருக்க, அவளுக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்க. பொண்ணு கெட்டு போயிட்டாலோன்னு அம்மாக்கு தான் சந்தேகம். அட கடவுளே. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ். உன் பெரிய பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இன்னமா கல்யாணம் பண்ணலன்னு சொந்தம் பந்தம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னதான கேள்வி கேக்குறாங்க. ஏன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. மாலா, நீ போய் காபி போட்டாமா. ஊர்ல எவன் என்ன சொல்றது, நாமளும் மாப்பிள்ள பாத்துட்டு தானே இருக்கோம். நீங்க எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு கோட்டையில போய் உட்காந்துக்கோங்க. நல்லதுக்கு கெட்டதுக்குன்னு பொண்ணுங்க கூட போறது நான் தானே. பாக்குறவங்க எல்லாம் என்னதானே கேள்வி கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன போச்சு, அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் புரியும். பெத்தவங்க 4 காசு சேர்த்தாதான் பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? அதுக்கு தான் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? நான் உன்னை பெத்தவடி, உன்னை ஒருத்த கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் என்ன வேதனைன்னு எனக்கு தான் தெரியும். அது இப்போ உனக்கு புரியாது. உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி பசங்க பிறந்து நீ அம்மா வந்து நிப்ப பாரு, அப்பதான் அந்த வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். சரோஜா, நீ அழுவாத அழுவாதம்மா. உன் ஆதங்க எனக்கு புரியுது, கவலைப்படாத, நல்லதே நடக்கும். நம்பிக்கையாரு.
சந்திரன், மனநல மருத்துவர் சந்திரன் தானே? ஆமா ஆமா. அட, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, சிங்கப்பூர்ல இருக்க உன் பையன் எப்படி இருக்கான்? வெல் செட்டில்ட். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இது என் பெரிய பொண்ணு சித்ரா. வணக்கம் அங்கிள். உன் பொண்ண சின்ன வயசுல பாத்தா? ஆமா ஆமா, கால வருஷம் ஓடுது இல்ல. நல்லா வளர்ந்துட்டா. நான் கிளம்புறேன், ஒரு முக்கியமான விஷயம், ஆபீஸ்ல வந்து பேசுறேன். நாளைக்கே வா, மீட் பண்ணலாம். அக்கா, டைரக்டர் கே பாலச்சந்திர பத்தி பிஹெச்டி பண்ண போறேன். எந்த காலேஜ்? நம்ம படிச்ச காலேஜ் தான், ப்ரொஃபசர் திருமாறன். நீ பிஹெச்டி பண்ண தேவையில்ல, வேண்டவே வேண்டாம். ஏன் ஏன் அவளை பிஹெச்டி பண்ண வேணான்ற? நீ பிஹெச்டி பண்ண அவளை பண்ணிட்டு ப்ரொமோஷன் கிடைக்கும்ல. மா, சும்மா இருங்கம்மா, இருக்கிற வேலை பார்த்தாவே போதும். இதுல பிஹெச்டி வேற. இல்லடி, நீ பிஹெச்டி பண்ணு, அவ பண்ணுவா. மா, சும்மா இருங்கம்மா, புரிஞ்சுக்கோங்க. இப்படியே போங்க. அந்த ப்ரொஃபசர் ரெண்டு நாள் டூருன்னு கூட்டிட்டு போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாண்டி. மாலா வேண்டாம், மாலா அவன் ரொம்ப மோசமானவன், சொன்ன புரிஞ்சுக்கோ மாலா. இவன் தான் பிரச்சனையா? மூணு மாசத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா இல்ல மூணு வருஷத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. பட்டா, ரொம்ப நாளா ட்ரை பண்றோம், மசிய மாட்டேங்கிறாச்சு. வாங்க. என்னாச்சு? அவர் எங்க ஏயுவாங்க. பொண்ணு என்ன அர்ஜென்டா போன் பண்ணி வர சொன்ன? என்ன ஏதாவது அவுட்டிங் டேட்டிங் ஏதாவது போறமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம். வா. என்ன? வா சொல்றேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நேத்து நைட் என் அக்கா தூக்கத்துல உளர்னா, அந்த ப்ரொஃபசர் இருக்காருல்ல, ஆமா, அக்காவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது? ஓ அப்படியா, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், வா போலாம். நான் இருக்கிற வரைக்கும் கவலையே படாத. உங்க அக்கா பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு நீ ரெடியாக. மே ஐ கம் இன் சார்? கம் இன் சார். உங்களை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். வாடா திலிப்பு, எப்படி இருக்க? நல்லா இருக்கு சார். பெரிய தொழிலதிபர் நீ, காலேஜ் பக்கம் உனக்கு என்ன வேலை? பிஹெச்டி பண்ணலாம்னு. பிஹெச்டி பண்ண போறியா? தேவையிடா உனக்கு இதெல்லாம்? எனக்கு இல்லை சார். மாலா, இவங்க தான் சார் மாலா. வணக்கம் சார். வணக்கம்மா. நீ தான் பிஹெச்டி பண்ண போறியாமா? உட்காருமா. உட்கார். என்ன சப்ஜெக்ட்ல பிஹெச்டி பண்ண போற குழந்தை? கே பாலச்சந்திர சார் படத்துல வர பெண்கள் கதாபாத்திரங்களை பத்தி பிஹெச்டி பண்ண போறேன் சார். எனக்கு கே பாலச்சந்திரோட மன்மதரி இலை, தப்பு தாளங்கள், அரங்கேற்றம் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அச்சமில்லை அச்சமில்லை படத்துல சரிதா ராஜேஷ கத்தியால குத்துவாங்களே, அந்த படம் தான் பிடிக்கும். சரி சரி, கே பாலச்சந்திரன் சொல்லிட்டீங்க, எனக்கு அவர் கடவுள் மாதிரி. உங்களுக்கு என்ன உதவி வேணா செய்யறது யார் ஒன்று செய்ய. போய் பாலச்சந்திரோட பெண் கதாபாத்திரங்களை பத்தி ஒரு 10 பக்கம் எழுதிட்டு வா, பார்க்கலாம். பாத்தியா, நீ பேசும்போது அந்த ஆளோட முகம் மாறினதை பார்த்தல, டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வா போலாம். ஹலோ, யாருங்க சார்? நான் சித்ரா பேசுறேன் சார். சொல்லு சித்ரா, என்ன விஷயம் சார்? என் சர்டிபிகேட் எப்ப சார் கிடைக்கும்? சர்டிபிகேட் ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்கு. எங்க கூட ரெண்டு நாள் டூர் வா. டூர் வந்து அடுத்த நாள் சென்னைக்கு வந்த உடனே சர்டிபிகேட் கையில கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அது பாட்டு இருக்கட்டும்மா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
ஊருக்கு வா. முன்னாடி டோர் போனதுக்கும் இப்படிதான் சார் சொன்னீங்க. நான் கல்யாணம் வாழ வேண்டிய பொண்ணு சார், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? என் சர்டிபிகேட் கூட என் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்காத, நீ அதுக்கான பலனை கண்டிப்பா அனுபவிப்ப. விட போன சித்ரா. ஹைடி, என்ன டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணில, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்காத, நீ கிட்ட சொல்லு. தைரியமா இருக்கணும், இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாதுடி. ஹலோ அக்கா, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே பாய். சித்ரா, என் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே, சோ நான் கிளம்புறேன், கோச்சிக்காத, நம்ம அப்புறமா பாக்கலாம். பாய். ஓகேடி பாய். மேடம், நான் போயிட்டு வரேங்க மேடம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. ஹலோ, சந்திரன் தான் பேசுறேன், ஆபீஸ்ல இருக்கேன், வாங்க. வணக்கம் சந்திரன். வணக்கம், வாங்க. ஒண்ணும் இல்லை, நேத்து கோவில பார்த்தப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னல, என் பொண்ணு சித்ரா வர அலைன்ஸ் எல்லாம் தட்டி தட்டி கழிக்கிறா, அதான் நீ கொஞ்சம் பேசி கவுன்சிலிங். ஒரு நிமிஷம். சரி, நான் பேசிட்டு வரேன். சித்ரா இங்க வாமா. ஹலோ. வணக்கம் அங்கிள். உட்காருமா. சின்ன வயசுல பார்த்ததுமா, பெரிய பொண்ணாயிட்ட கல்யாணம் கட்டிக்கிறியா? ஐயோ அங்கிள், உங்களுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? அட, எனக்கு இல்லம்மா, பையன் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருக்கான், இன்ஜினியரா இருக்கான், அவன் போட்டோவை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. இதுக்கு முன்னால நீ வேற யாரையாவது காதலிச்சிருந்தாலும் என்ன தப்பு நடந்திருந்தாலும் இதோட விட்டுரு, இனி நடக்கிறது நல்லதா இருக்கட்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அங்கிள், அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன். உனக்கு ஓகேவாமா? நான் முடிவு பண்ணிட்டேன், நீதான் என் மருமகள்னு. ஓகே. வெரி குட். உன் பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா, பொண்ணுதான் என் மருமக, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரவணன் சித்ரா. ப்ளீஸ் டிரைவ் செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போன வே. வைடா போன பேசுறேன். சித்ரா மா, சந்திரன் லைன்ல இருக்காரு, உன் கல்யாண விஷயமா கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்ல? அக்கா ஓகே சொல்லுக்கா, எல்லாத்தையும் மறந்துரு, அப்பாவோட சந்தோஷத்தை பாரு. ஆமா அம்மா. சிங்கப்பூர் மாப்பிள்ள. என்னம்மா? சரிப்பா, எனக்கு ஓகேன்னு சொல்லு. சரிம்மா. சந்திரன், ஓகே சந்திரன், கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். சரி சரி, ஓகே. வா வா வா. அப்புறம் சரி, பிஸியா இருக்க, ஒரு மீட்டிங்கு, நான் அப்புறமா போன் பண்றேன் உனக்கு. ஓகே ஓகே ஓகே. என்னம்மா? என் சர்டிபிகேட் எப்ப தருவீங்க? சர்டிபிகேட்டா? தரலாம், அதான் சொன்னேனே, ஒரு டூர் போயிட்டு வரலாம். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி எல்லாம் இருக்குமா, ஒரு டூர் தானே, டூர் போயிட்டு வந்துட்டு
உன்னை சரி வீடு ஏற்பாடு பண்ணலாம். இதுக்கெல்லாம் சேர்த்து எவனாச்சும் ஒருத்தன் பெரிய தண்டனையா தருவான் பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. பாவி. அக்கா திலீப். ஹாய். நீங்க போங்க, நான் மாலா கிட்ட சொல்லி அனுப்புறேன். சரியா? வரண்டி. மாலா நான் சொல்ற மாதிரி செய். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மாமா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன முடிவு எடுத்த? சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க சார். தரம்மா உன் சர்டிஃபிகேட் எனக்கு ரெடியா இருக்கீங்க தான் கைது போடுறதுக்கு. நம்ம டீல் இன்னும் முடியலையே, ஒரு வாட்டி வந்துரு, சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன். ஆமா இப்போ ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா இல்ல சார். நீ யாரு? ஏன் இங்க வந்த? என் தங்கச்சி சார். உன் தங்கச்சியா? நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களா? ஆமா, நீ ஏதோ பிஹெச்சி பண்ணனும் வந்த யார் கூடயோ? அதெல்லாம் டிராமா. டிராமாவா? இப்ப அக்காவுக்கு சர்டிஃபிகேட் தர முடியுமா முடியாதா? இந்த மெரிட்ரியா? நீங்க ஆல்ரெடி பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மட்டும் சர்டிபிகேட் தரல, நெட்ல போடுவேன், டிவில போடுவேன். அப்புறம் உங்க மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் போயிடும். ரோட்ல நடந்து போனா உங்களை காரி துப்புவாங்க. பொண்ணாட்டி பிள்ளைங்க கூட உங்களை விட்டுட்டு போலாம். கடைசியில நீங்க சூசைட் தான் பண்ணிக்கணும். சார் நீங்க குரு சார், தெய்வத்துக்கு சமம். எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி தான் சார் அனுப்பணும். அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்களே சார். நான் உங்க பொண்ணு மாதிரி சார்.